سابقوا إلى مغفرة من ربكم وجنة عرضها كعرض السماء والأرض أعدت للذين آمنوا بالله ورسله. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹி ஜமாத் மாநில தலைமையகம் சார்பாக தொடர்ச்சியாக வாரந்தோறும் வாட்ஸ்அப் மூலம் கேட்கப்படுகிற கேள்விகளுக்கான பதில்களை பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இந்த வாரம் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கான பதில்களை ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கிறோம். அதில் முதலாவது கேள்வியாக சென்னையை சார்ந்த அபு அம்மார் என்கிற சகோதரர் கேட்டிருக்கிறார், ஒரு மனைவியை அவளது கணவரின் பெற்றோர்கள் தலாக் விடும்படி கூறினால் அவன் அந்த மனைவியை தலாக் விடும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சில செய்திகள் திருமுதியிலேயும் அபுதாவுதிலேயும் இடம்பெறுகிறது. இந்த செய்திகள் குறித்த விளக்கம் என்ன என்பதை கேட்டிருக்கிறார். பொதுவாக இந்த திருமணம் என்கிற ஒரு நிகழ்வை பொறுத்தவரை மார்க்கம் அதற்கான வரையறைகளை நமக்கு சொல்லித்தருகிறது. அந்த திருமணத்திற்கு உண்டான நிபந்தனைகளில் ஆண் எவ்வளவு தூரம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறானோ அதே அளவிற்கு ஒரு பெண்ணிற்குண்டான முக்கியத்துவத்தையும் அந்த பெண்ணும் பாதிக்கப்படாத ஒரு பலமான ஒரு ஒப்பந்தமாக திருமணத்தை மார்க்கம் சொல்லித் தருகிறது. திருமணம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதுபோல அந்த திருமணத்தில் ஏற்படுகிற சிக்கல்களில் விவாகரத்து என்கிற ஒரு முடிவை எடுக்கும்போது ஒவ்வொருவரும் நிதானித்து சரியான ஒரு முடிவை சரியான காரணங்களோடு எடுக்க வேண்டும் என்கிற வழிகாட்டுதலையும் இஸ்லாமிய மார்க்கம் வழங்கியிருக்கு. அந்த வகையில் நாம் பார்க்கிற போது அந்த மகிழ்ச்சியாக வாழ்கிற தம்பதிகள் போக அந்த திருமண வாழ்க்கையில் சில சண்டை சச்சரவுகள் என்பது இயல்பாகவே இருக்கத்தான் செய்கிறது. அந்த இயல்பு நிலையை தாண்டி பெரும் பிரச்சனைகள் வாழவே முடியாது என்கிற நிர்பந்த நிலைகள் ஒருவருக்கு ஏற்படுகிற போது விவாகரத்து என்கிற ஒன்று தீர்வாகி போய் முடிகிறது. தேவையில்லாத விஷயங்களுக்கு விவாகரத்து கொடுக்கக்கூடாது என்கிற ஒரு நிலைய மார்க்கம் சொல்லுகிற மாதிரி தேவை உள்ள விஷயத்திற்கு விவாகரத்து சரியான முறையில் உடனே அதற்கு தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதையும் மார்க்கம் சொல்லித் தருகிறது. அந்த அடிப்படையில் விவாகரத்து என்கிற ஒரு நிலையை ஆண் எப்படி திருமண பந்தத்தில் உரிமை பெற்றிருக்கிறானோ பெண் எப்படி இந்த திருமண பந்தத்தில் உரிமை பெற்றிருக்கிறாளோ அதுபோல விவாகரத்து என்கிற முறையிலேயும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு உரிமை வழங்கப்படுகிறது. இந்த சகோதரர் கேட்கிற கேள்வி என்னென்னா, அவருக்கு அந்த பெண்ணை பிடித்திருந்தும் அவருடைய தந்தைக்கோ தாய்க்கோ பெற்றோர்களுக்கு பிடிக்காமல் போகிற போது அவர்களுடைய சொல்லை கேட்டு நாம் அந்த பெண்ணை தலாக் செய்து விடலாமா விவாகரத்து செய்து விடலாமா என்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறார். பொதுவாக மார்க்க அடிப்படைகளை நீங்கள் பார்க்கிற போது விவாகரத்து என்கிற ஒரு நிலையை வந்து பல கட்டங்களுக்கு பிறகுத்தான் ஒரு ஆண் யோசிக்க வேண்டும், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளை பேசியே தீர்வுக்கு கொண்டு வர வேண்டும், அதற்கான பல அணுகுமுறைகளை எல்லாம் சொல்லித் தருகிறது. இதில் வேறொருத்தர் சம்பந்தப்படுகிற நிலை ஏற்படுகிற போது பொதுவாக பெற்றோர்கள் அவங்களுடைய அந்த ஆலோசனைகளை வழங்குகிறார்கள். பெற்றோர்கள் சில விவாகரத்திற்குரிய விஷயங்களை இவங்க வலியுறுத்துகிறார்கள் என்கிற போது நாம் அதில் இஸ்லாம் கூறுகிற வழிமுறைகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த திருமண பந்தத்தில் இருந்து இருவரை பிரிக்கிறது, கணவன் மனைவியை பிரிப்பது என்பதை இஸ்லாமிய மார்க்கம் அது வேறு எந்த சரியான முறையான காரணங்கள் இன்றி ஒருவர் பிரிக்கிறார் என்றால் அதை ஒரு விபரீதமான செயலாக பெரும் ஒரு பாவமாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. எந்த அளவிற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரா பக்ராவினுடைய
102 வசனத்தை பார்க்கலாம். அதில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுகிற போது அல்லாஹ் வந்து அந்த வசனத்தில் சைத்தான்களுடைய செயல்களை, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் சைத்தான்களுடைய சில ஹாருத் மாருத் என்கிற சைத்தான்களுடைய, மனித சைத்தான்களுடைய செயல்பாடுகளை சொல்லி காட்டுகிறது அந்த திருமறை குர்ஆனுடைய வசனம். அப்போ அதில் அவங்க சில மக்களுக்கு தேவைப்படாத சூனியம் போன்ற தேவையற்ற பயனற்ற விஷயங்களை கற்றுக் கொடுப்பது பற்றி பேசுகிற போது அந்த வசனத்திலேயே இறைவன் சொல்லி காட்டுகிறான், அவ்விருவரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மா யு ஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்ஐ வ ஜௌஜிஹி, கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு பிரிவை ஏற்படுத்துவது தொடர்பாக அந்த ஹாருத் மாருத் என்கிற அந்த மனித சைத்தானுகள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த கலையை அதை கற்று கொடுக்கிற வேலையை செய்கிறார்கள். அதாவது நாங்கள் சோதனையாகத்தான் இதை செய்கிறோம் என்கிறத சொல்லி அந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினையை ஏற்படுத்துவது தொடர்பாக அவங்க கற்றுக் கொடுத்ததாக அந்த வசனம் பேசுகிறது. அப்போ ஒரு சைத்தானுடைய செயலாக இந்த திருமறை குர்ஆனுடைய வசனம் நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இன்னும் மேலதிகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல்களை நாம் எடுத்து பார்க்கிற போதும் கூட, நாம் சஹி முஸ்லீமில் இடம்பெறுகிற 5419 செய்தியை பார்க்கிறோம். இந்த செய்தியை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அதில் ஒரு பெரிய இப்லீஸ் ஒரு பெரும் படையை கூட்டுகிற ஒரு நிகழ்வை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. இப்லீஸ் என்ன செய்கிறான் என்றால், இன்ன இப்லீஸ எலஹு அர்சஹு அலல்மா, அல்லாஹுவால் விரட்டி அடிக்கப்பட்ட அந்த இப்லீஸ் என்கிறவன் என்ன செய்கிறான்னா, ஒரு கடலின் மீது ஒரு பெரிய அந்த ஒரு நீர்பரப்பின் மீது தன்னுடைய சிம்மாசனத்தை அமைத்து ஒரு ஒரு சபையை கூட்டுகிறான். அந்த சபையில் அவன் என்ன செய்கிறான்னா, இருக்கிறதுல மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியது யார் என்கிற ஒரு உரையாடல் அங்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ அதில் ஒருவர் வந்து இபுலீசிடத்தில் மிக உயர்ந்த ஒரு செயலை செய்தவராக அங்கு இருக்கக்கூடிய ஒரு சைத்தான் அடையாளப்படுத்தப்படுகிறான். அப்போ அவன் செய்திருக்கிற வேலை என்ன என்று நாம் அந்த ஹதீஸில் பார்த்தா, அவன் செய்திருக்கிறது ஃபர்ரத்து பைனஹு பைன இம்ராத்தி, அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் மத்தியில் நான் பிரிவை ஏற்படுத்திவிட்டேன் என்று ஒருவர் சொல்லுகிற போது, நீதான் சரியான ஆள், நீதான் சரியான வேலையை செய்திருக்கிறாய் என்று அவரை அந்த வேலையை செய்திருக்கிறவனை பெரிய ஒரு வேலையாக பாராட்டி சைத்தான் அவனை பாராட்டுகிறான், இப்லீஸ் பாராட்டுகிறான் என்கிற ஒரு நிகழ்வை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு இந்த நபிமொழி மூலமாக எடுத்து சொல்கிறாங்க. அப்போ இந்த நபிமொழிகளும் இந்த நபிமொழியும் திருமறை குர்ஆனுடைய வசனம் நமக்கு சொல்லுகிற அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு பிரிவை ஏற்படுத்துவதை பொறுத்தவரை, காரணம் இல்லாத காரணம், சரியான முறையான காரணம் இல்லாமல் இருவருக்கு மத்தியில் பிரிவை ஏற்படுத்துவது என்பது அது ஒரு பெரிய ஒரு மோசமான காரியம், அது ஒரு சைத்தானுடைய காரியம், அதன் மூலமாக பெரிய ஒரு பாவத்தை நாம் செய்கிறோம் என்கிற ஒரு நிலையை இந்த திருமறை குர்ஆனுடைய வசனமும் நபிமொழியும் நமக்கு உணர்த்துகிறது. அதே மாதிரி கட்டுப்படுதல் என்பது, ஒரு பெற்றோருக்கு நாம் கட்டுப்படுகிறோம் என்று சொன்னால் அந்த கட்டுப்பாடும் எந்த அளவிற்கு இருக்க வேண்டும் என்பதையும் மார்க்கம் சொல்கிறது. பெற்றோர்களுக்கு நாம் கட்டுப்படணும் என்கிறத மார்க்கம் சொல்கிற மாதிரி, எதற்கு நாம் கட்டுப்படணும், எந்த அளவிற்கு அந்த கட்டுப்பாடு இருக்க வேண்டும் என்கிற அடிப்படைகளை மார்க்கம் சொல்கிற போது, சஹி புகாரியில் இடம்பெற்றிருக்கிற 7257 செய்தி, இன்னும் சஹி முஸ்லீமில் பல ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிற போது, லா தாஅத்தஃபி மஅசியத்தில்லா, அல்லாஹுவிற்கு மாறு செய்கிற விஷயத்தில் கட்டுப்படுதல் என்கிறது கிடையாது. யாருக்கு நாம் கட்டுப்படுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற விஷயத்தில் நாம் கட்டுப்பட முடியாது. இன்னமத்தாது ஃபில் மஅரூஃபி, நாம் கட்டுப்படுவது என்பதெல்லாம் நன்மையான விஷயத்தில்தான் என்பதை இந்த நபிமொழியை நமக்கு உணர்த்துவதை பார்க்கிறோம். அப்போ ஒரு கட்டுப்படுகிற ஒரு நிலை, ஒருவருக்கு நாம் ஒரு ஒரு சார்ந்த ஒரு நிர்வாகத்தில் கட்டுப்படுவதாக இருக்கட்டும், அல்லது ஒரு மனைவி கணவனுக்கு கட்டுப்படுவதாக இருக்கட்டும், ஒரு பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் பிள்ளைகள் கட்டுப்படுவதாக இருந்தாலும், இது
இறை கட்டளைகளுக்கு மாற்றம் இல்லாத வகையில் தான் அந்த கட்டுப்பாடு என்பது இருக்கணும் என்பதை இந்த நபிமொழி நமக்கு உணர்த்துகிறது. பல திருமறை குர்ஆனுடைய வசனங்களையும் பார்க்கிறோம். 29வது அத்தியாயத்தினுடைய 8வது வசனம், அல்லாஹ் இந்த பெற்றோர்கள் குறித்த வலியுறுத்தல்களை நமக்கு சொல்லுகிற போதே, வசைனல் இன்சான பிவாலிதைஹி ஹுஸ்னா, பெற்றோர்களுக்கு நல் உபகாரம் செய்யுமாறு நாம் மனிதருக்கு வலியுறுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் அதை தொடர்ந்து பேசுகிற போது, ஆனால் எந்த அளவு இருக்கு அப்படின்னு சொன்னால், இன் ஜாகதாக்க லி துசிரிக் பி மா லைசரக பி இல் முன், உனக்கு அறிவில்லாத ஒன்றை அவர்கள் வந்து உனக்கு இறைவனுக்கு இணை கற்பிக்க சொல்லுகிற போது, அதற்கு அவர்கள் வலியுறுத்துகிற போது, அந்த இடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஃபலா துத்தியோகுமா, நீங்கள் அவரவருக்கு இந்த விஷயத்தில் கட்டுப்பட வேண்டாம் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அப்போ கட்டுப்பாடு என்பது, நாம் ஒருவருக்கு கட்டுப்பட வேண்டும், பெற்றோர்கள் சொல்வதை கேட்க வேண்டும் என்றால் எந்த அடிப்படையில் கேட்கணும், மார்க்கத்திற்கு முரண் இல்லாத வகையில் அவர்கள் ஒன்றை சொல்லும்போது கேட்கணும். அப்போ அநியாயமான முறையில் நம்மை நம்பி வந்திருக்கிற ஒரு பெண், நாம் ஒப்பந்தம் செய்திருக்கிற ஒரு பெண், திருமணம் என்கிற பலமான ஒரு ஒப்பந்தத்தின் மூலம் இணைந்த ஒரு பெண்ணை பெற்றோர்கள் காரணம் இன்றி ஒரு சரியான முறையான மார்க்கம் சொல்லுகிற எந்த ஒரு அடிப்படை காரணமும் இல்லாமல் நம்மிடத்தில் பெற்றோர்கள் விருப்பம் தெரிவிக்கிற போது, வலியுறுத்துகிற போது, அதற்கு கட்டுப்பட வேண்டியது இல்லை என்கிற கருத்தில் இந்த செய்திகள் எல்லாம் அமைந்திருக்குது. இது மாதிரி ஏராளமான பல செய்திகள் இந்த கருத்தில், இந்த கருத்துப்பட வந்திருக்கு. இப்போ சகோதரர் கேட்டிருக்கிற அந்த இரண்டு செய்திகளை நாம் எடுத்து பார்க்கிற போது, திருமதியில் 1110வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது அப்துல்லா இப்னு உமர் அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி. அந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். அதை அப்துல்லா இப்னு உமர் அவங்க சொல்கிறாங்க, கானத் தஹ்தி இம்ராத்துன், எனக்கு கீழே என்னுடைய எனக்கு மனைவியாக ஒருவர் இருக்கிறார், உஹிபுஹா, அவரை நான் நேசிக்கிற நிலையிலும் அந்த இருக்கிறோம், நாங்கள் எங்களுக்குள்ளே இந்த பிரச்சனையும் இல்லை. ஒகான அபி, என்னுடைய தந்தை என்ன செய்கிறார்னா, எக்ரஹுஹா, அந்த பெண்ணை வந்து வெறுக்கிறார். ஃபஅமரணி அபி அன் உதல்லிகஹா, அந்த பெண்ணை நீ தலாக் செய்துவிட வேண்டும் என்று என்னுடைய தந்தை எனக்கு கட்டளையிடுகிறார் என்கிற நிலையில் அபைத்து, நான் அதை மறுத்துவிட்டேன் என்று அந்த நிலையை அவர் அந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய இப்னு உமர் அவங்க அந்த நிகழ்வுகளை சொல்கிறாங்க. அப்போ இதோடு அவங்க தந்தை என்ன செய்கிறார், தந்தை உமர் அலி அல்லாஹ்வங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஃபதக்கர்து தாலிக்கல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த நிகழ்வுகளை உமர் அவங்க அல்லாஹனுடைய தூதரிடத்தில் போய் சொல்கிறாங்க. சொல்லும் பொழுது ஃபகால யா அப்துல்லா, அப்துல்லாவே என்று இப்னு உமர் அவங்களை அல்லாஹனுடைய தூதர் அழைத்து சொல்கிறாங்க, தல்லிக் இம்ரா தாக்க, உன்னுடைய அந்த மனைவியை நீ தலாக் செய்துவிடு, விவாகரத்து செய்துவிடு என்று அவங்க சொல்லுகிற ஒரு செய்தியை பார்க்குறோம். இதுவே சின்ன வார்த்தை வித்தியாசத்தோடு அபுதாபுதில் 4474வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறதையும் பார்க்குறோம். பொதுவாக இந்த செய்தியை மேலோட்டமாக பார்க்கிற போது, அல்லாஹனுடைய தூதர் உமர் அவங்களுடைய கருத்தை ஏற்று நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த இப்னு உமர் அவர்களுடைய மனைவியை விவாகரத்து செய்ய சொன்ன மாதிரி தெரிந்தாலும் கூட, நாம் அந்த செய்தியை மட்டுமல்லாமல் இவ்வளவு நேரம் நாம் பார்த்தோம்ல, வேறு சில திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் ஹதீஸை பார்த்தோம்ல, இந்த செய்திக்கு ஒப்ப அதற்கு அதை ஒப்பிட்டு நாம் பார்க்கிற போது, அல்லாஹனுடைய தூதருடைய பண்பை வைத்து பார்க்கிற போதும் சரி, உமர் அவர்களுடைய பண்பை வைத்து பார்க்கிற போதும் சரி, இந்த செய்தி எப்படி புரிந்து கொள்வது என்பதை நாம் விளங்கி கொள்ளலாம். ஏன்னா அப்துல்லா இப்னு உமர் அவர்களை, உமர் அலி அல்லாஹ்னவங்க இந்த செய்தியில் அவங்க அந்த பெண்ணை தலாக்கு விட சொல்லுகிறதுக்கு, விவாகரத்து செய்வதற்கான சரியான காரணம் இல்லாத மாதிரி ஒரு தோற்றத்தை, ஒரு ஒரு ஒன்றுமில்லாத மாதிரி பிளாங்காக அது இருந்தாலும் கூட, உமர் அவர்களுடைய பண்புகளை மற்ற செய்திகளை பார்க்குறோம். மார்க்கம் முரண் இல்லாத ஒரு நல்ல ஒரு அடிப்படையை போதிக்கக்கூடிய ஒரு நிலை, மார்க சட்ட திட்டங்களில் ஒரு கடுமை காட்டக்கூடிய ஒரு நிலை, மார்க்கத்திற்கு எதிராக செயல்படுகிற போது அதை கண்டிக்கிற நிலை என்று ஏராளமான பல செய்திகளில் உமர் அவர்களுடைய பண்பை நாம் பண்பு வெளிப்படுவதை பார்க்கிறோம். அப்போ அதையெல்லாம் முன்னிறுத்தி இந்த செய்திகள் அணுகிற போது, மார்க்கத்திற்கு முரணாக மார்க்கம் எதை வலியுறுத்துகிறதோ அந்த ஒரு நிலை ஏற்பட போய் தான்
அந்த பெண்ணை உமர் அவங்க விவாகரத்து செய்ய கோரி இருக்கிறாங்க என்பதை புரிந்து கொள்ளலாம். இன்னும் அல்லாஹனுடைய தூதருடைய பண்பு என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களிடத்தில் எந்த மாதிரியான விவாகரத்து என்கிற ஒரு நிலை அல்லாஹனுடைய தூதரிடத்தில் வருகிற போதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பிரச்சனையை சுமூகமாக முடிப்பதற்கு தான் பார்க்கிறாங்க. சேர்ந்து வாழுங்களேன் என்று ஆலோசனை சொல்லுகிற ஒரு அடிப்படையைத்தான் அல்லாஹனுடைய தூதரிடத்தில் பார்க்கிறோம். சஹி புகாரில் இடம்பெற்றிருக்கிற 5283வது செய்தி நீங்கள் பார்க்கலாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அப்போ பரீரா முகீஸ் என்கிற இருவருக்குமான ஒரு மனக்கசப்புனுடைய நிகழ்வாகத்தான் அதை பார்க்கிறோம். அவங்க இருவருக்கும் ஒரு மனக்கசப்பு ஏற்படுகிறது, இருவரும் பிரிந்து விடலாம் என்கிற ஒரு நிலையை அறிகிற போது பரீராவுக்கு பின்னாடி முகீஸ் என்ன செய்கிறாருன்னா அப்படியே பின்னாடி அழுது கொண்டே அந்த பிரிவை ஏற்றுக்கொள்ள முடியாமல் பின்னாடியே சுற்றி கொண்டிருக்கிறார். இதை பார்த்து அல்லாஹனுடைய தூதர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து சேர்ந்து வாழலாமே என்று ஆலோசனை வழங்குகிறார்கள். அல்லாஹனுடைய தூதர் சொல்கிறாங்க, நீங்கள் இணைந்து வாழலாம் தானே என்று ஆலோசனை சொல்கிற போது அங்கு தெளிவாக அவங்க கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் அல்லாஹனுடைய தூதரே, தாமுரணி எங்களுக்கு நீங்கள் மார்க்க கட்டளையாக இடுகிறீர்களா என்று கேட்குற போது அல்லாஹனுடைய தூதர் சொல்கிறாங்க, இன்னமான அஸ்ஃபவ், நான் உங்களுக்கு செய்வதெல்லாம் பரிந்துரை தான் என்று சொன்ன உடனேயே லா ஹாஜத் லீஃபிஹி, அதில் எனக்கு எந்த தேவையும் இல்லை, அவரோடு சேர்ந்து வாழ முடியாது என்கிற ஒரு நிலையை அல்லாஹனுடைய தூதரிடத்தில் வருகிறவங்க சொல்கிறாங்க. அப்போ இதில் நாம் பார்க்கிற போது அல்லாஹனுடைய தூதருடைய பண்பை பார்க்குறோம். இருவருக்கும் ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு பிரிகிற போது மார்க்கம் அந்த பிரிவு சரியான காரணம் இருக்கிற போது பிரிந்து செல்லலாம் என்கிற அடிப்படையை சொல்கிற போது அந்த வகையில் இவங்க பிரிந்து வாழ கோரிக்கை வைக்கிறார்கள், பிரித்து விடப்படுகிறார்கள். ஆனாலும் அல்லாஹனுடைய தூதர் என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் சேர்ந்து வாழலாம் தானே, நீங்கள் திரும்ப மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையை இணைந்து துவங்கலாம் தானே என்ற ஆலோசனையை கொடுக்குற ஒரு நிகழ்வை நாம் பார்க்குறோம். அப்போ அல்லாஹனுடைய தூதர் இப்படி இணைத்து வைக்க வேண்டும் என்கிற ஒரு முனைப்பு நபி அவரிடத்தில் இருந்திருக்கிறத பார்க்குறோம். அப்போ இப்படி உள்ள ஒரு பண்பு படைத்த அல்லாஹனுடைய தூதர் தான். அப்போ சரியான காரணம் இருக்க போய் தான் அந்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்கள பிரிந்து வாழ்வதற்குரிய ஒரு அடிப்படையை சொல்கிறாங்க என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்னொரு செய்தியும் சகோதரர் குறிப்பிட்டிருந்தாங்க, திருமதியில் இடம்பெற்றிருக்கிற 1822வது செய்தி. அந்த செய்தியினுடைய சாராம்சம் என்ன? இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அபுதர்தா என்கிற நபித்தோழர் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அபுதர்தா அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வருகிறார். வந்து என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், என்னை வந்து என்னுடைய தாயார், சில செய்திகளில் என்னுடைய தந்தை என்கிற மாதிரி வாசகங்கள் வந்திருக்கு, என்னுடைய தந்தை அல்லது தாய் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தமுருணி வி தலாக்கிஹா, என்னுடைய மனைவியை விவாகரத்து செய்ய வேண்டும் என்று எனக்கு சொல்கிறாங்க, அப்போ நான் எப்படி நடந்து கொள்வது என்று அபுதர்தா அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ அபுதர்தா என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு தான் அறிந்து வைத்திருந்த ஒரு நபி மொழியை அந்த இடத்துல சுட்டி காட்டுறாங்க. சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து நான் கேட்டிருந்தேன், அல் வாலிது அவுசத்து அபுவாபில் ஜன்னா, பெற்றோர்கள் என்பவர்கள் அவங்க வந்து அந்த சொர்க்கத்தினுடைய வாசலுடைய மையமாக இருக்கிறார்கள், எனவே நீங்கள் என்ன செய்யலாம், ஃப இன் சேத்த, நீங்கள் நாடினால் அலி தாலிக்கல் பாபா ஓ வஹ்ஃபல் ஹூ, நீங்கள் விரும்பினால் அந்த வாசல் நீங்கள் பாழாக்கிக்கலாம் அல்லது அதை விரும்பினால் அதை பேணிக்கொள்ளலாம் என்கிற கருத்தில் நபி அவர்கள் கேட்ட செய்தியை அவர் சொல்கிறார். இவ்வளவுதான் அந்த செய்தி இடம்பெறுகிறது. அப்போ இதை இந்த செய்தியுமே நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? மற்ற ஆதாரபூர்வமான நபி மொழிகளுக்கு முரணில்லாத வகையில் திருமறை குர்ஆனுடைய வசனத்திற்கு உட்பட்ட விதத்தில் தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்போ அந்த நேரத்தில் ஒரு இடத்தில் அல்லாஹனுடைய தூதர் பெற்றோர்களை பேணுவது தொடர்பாக சொல்லித்தந்திருக்கிற செய்தியை குறிப்பிடக்கூடிய ஒரு நிலையை தான் பார்க்கிறோம். ஒழிய இங்கு சேர்ந்து வாழ வேண்டும் என்று நபி அவங்க சொன்னாங்க அல்லது பிரிந்து வாழ வேண்டும் என்று நபி அவங்க சொன்னாங்க என்கிற எந்தவித மேலதிக தகவலும் இல்லாமல் பொதுப்படையாக அல்லாஹனுடைய தூதர் பெற்றோரை பேணுவது தொடர்பான ஒரு அறிவுறுத்தலை சொன்னதை இவர் மீண்டும் திரும்ப எடுத்து சொல்கிற நிலையை பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துலையுமே நாம் அந்த திருமறை குர்ஆனுடைய வசனத்திற்கு முரண் இல்லாமல் சரியான காரணம் இருந்தால், பெற்றோர்கள் சரியான காரணத்தோடு மார்க்க முரண் இல்லாத வகையில் அந்த பெண் பாதிப்பு அடையாத வகையில் அந்த விதத்தில் பெற்றோர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அதை நாம் ஏற்க வேண்டும். அல்லது மார்க்கத்திற்கு முரணாக
காரணம் இல்லாமல் பிரித்து வைக்கிற ஒரு முயற்சியை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மார்க் அடிப்படையில் அது தவறு, அது ஒரு பாவமாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது என்பதை நாம் இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததாக ஒரு கேள்வி, திருச்சியை சார்ந்த முகமது நிஜாம் என்கிற சகோதரர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். என் உறவினர் ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லாத போது நான் அவருக்கு உடல்நிலை சரியானால் 50 ஏழை குழந்தைகளுக்கு உணவளிப்பதாக நேர்ச்சி செய்திருந்தேன். அவருக்கு உடல்நலம் அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு சரியாகிவிட்டது. இப்போ நான் அந்த நியத்தை நிறைவேற்ற வேண்டுமா, அல்லது அதற்கு பதிலாக பள்ளிவாசலுக்கு பொருட்கள் வாங்கி கொடுத்து விடலாமா என்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறார். பொதுவாக நேர்ச்சை என்கிற ஒரு வணக்கத்தை மார்க்கம் நமக்கு சொல்லித்தருகிறது. நமக்கு தேவையான விஷயங்களை உலகத்தில் நாம் இது நடந்தால் நான் இப்படி இன்னப்பிற இது மாதிரியான வணக்கங்களை நான் அதற்காக வேண்டி செய்து கொள்கிறேன், இறைவனுக்காக சில பணிகளை செய்கிறேன், சில ஏழைகளுக்கு உணவளிக்கிறேன், சில வணக்கங்களை புரிகிறேன் என்கிற விதத்தில் நாம் நேர்ச்சை செய்வதை பொறுத்தவரை அதை நாம் செய்ய அனுமதித்திருந்தாலும் கூட தவிர்ப்பது நல்லது என்கிற விதத்தில்தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித்தருகிறது. இதற்கு ஆதாரமாக நாம் சஹி புகாரில் இடம்பெற்றிருக்கிற 6608 செய்தியை பார்க்கலாம். இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அந்த நேர்ச்சை என்பது இன்னஹு லா எருது செய்யன், நேர்ச்சை என்பது எந்த ஒன்றையும் மாற்றிவிடாது. இன்னமா யுஸ்தஹரஜு பிஹி மினல் பஹீலி, அந்த நேர்ச்சை என்பது ஒரு கஞ்சனிடம் இருந்து அந்த பொருளாதாரத்தை செல்வத்தை வெளியே கொண்டு வருகிற இதை தவிர வேறு எந்த பயனும் இல்லை என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிற செய்தியின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். இப்போ இந்த நேர்ச்சை ஒரு விஷயத்தை பொறுத்தவரை நாம் இறைவனிடத்தில் அணுகுகிற போது நாம் பிரார்த்தனைகளாக அணுகுவதை மார்க்கம் சிறந்ததாக சொல்கிறது. நமக்கு சில கோரிக்கைகள் இருக்கிற போது இறைவனிடத்தில் அதை கோரிக்கையாக பிரார்த்தனையாக வைக்கிற போது அது இறைவன் புறத்தில் ஒரு பணிவை வெளிப்படுத்துகிற முகமாக அது அமைகிறது. இதுவே நேர்ச்சையாக நாம் செய்கிற போது இறைவனுக்கு ஏதோ ஒரு தேவை அதில் இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை அது ஏற்படுத்துது. ஏதோ நாம் ஒன்றை செய்வதாக இறைவனுக்கு சொல்லுவதனால் இறைவன் அதை நமக்கு செய்து கொடுக்குற மாதிரியான ஒரு தோற்றத்தை அது ஏற்படுத்துவதனால் நீங்கள் நேர்ச்சை செய்வதை தாண்டி நேர்ச்சை செய்வதற்கு பதிலாக பிரார்த்தனை வாயிலாகவோ இறைவனிடத்தில் தொழுகை இன்னப்பிற வணக்கங்கள் வாயிலாக இறைவனிடத்தில் கோரிக்கை நீங்கள் வைக்கலாம், பிரார்த்தனைகளை செய்யலாம் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்துகிறது. ஆனாலும் அதை ஒருவர் ஒரு நேர்ச்சியாக செய்தால் ஒருவர் செய்வதை தவிர்க்கலாம் என்கிற வகையில் சொன்னாலும் கூட ஒருவர் செய்துவிட்டால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் மார்க்கம் சொல்லித்தருகிறது. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திருமறை குர்ஆனுடைய பல வசனங்களை நம்ம பார்க்கலாம். சூரா பக்கராவில் இடம்பெறுகிற 270 வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். ஒமா அன்ஃபக்தும் மின் நஃபக்கத்தின் அவு நதர்த்தும் மின் நதரின், நீங்கள் எந்த ஒரு செலவை இறை பாதையில் செலவிட்டாலும் எந்த நேர்ச்சையை நீங்கள் செய்தாலும் ஃபைனல்லாக யாலமுகு, அல்லாஹ் அதை அறியக்கூடியவனாக இருக்கிறான். ஒமாலில் ஆலிமீன மின் அன்சார், அல்லாஹ் அநீதி இழைத்தோருக்கு எந்த உதவியாளனும் இல்லை, அல்லாஹ்விடத்திலிருந்து காப்பாற்றுகிற உதவியாளன் இல்லை என்பதை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லித்தருகிறான். அதே மாதிரி அந்த ஒரு நேர்ச்சை நாம் செய்கிற போது அதை நிறைவேற்ற வேண்டும் என்கிற கருத்திலையும் பல திருமறை குர்ஆனுடைய வசனங்களை பார்க்கிறோம். உதாரணத்திற்கு 76 அத்தியாயத்தினுடைய 7 வசனம், யூஃபூன பின் நதரி ஓ யஹாஃபூன யௌமன் காண சர்ருஹு முஸ்தத்தீரா, அவர்கள் நேர்ச்சியை நிறைவேற்றுவார்கள், தீமை பரவியிருக்கிற அந்த நாளை அவர்கள் அச்சம் கொள்வார்கள், பயப்படுவார்கள் என்று ஒரு இறை நம்பிக்கையாளருடைய பண்பை இறைவன் பேசுகிற போது அவர்கள் நேர்ச்சை செய்தால் அந்த நேர்ச்சையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை இறை நம்பிக்கையாளருடைய ஒரு பண்பாக மார்க்கம் சொல்லித்தருகிறது. அந்த வடிவத்தில் நாம் பார்க்கிற போது
எந்த ஒரு நேர்ச்சியை நாம் செய்திருக்கிறோமோ, எந்த வடிவத்தில் செய்திருக்கிறோமோ, அந்த வடிவத்தில் அந்த நேர்ச்சியை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதை இந்த குர்ஆனுடைய வசனம் சொல்கிறது. இன்னும் நபிமொழிகளையும் நாம் பார்க்கலாம். சஹி புகாரில் இடம்பெற்றிருக்கிற 2651 செய்தி இங்கே பார்க்கலாம். இந்த செய்தியை இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அல்லாஹனுடைய தூதர் பிற்காலத்தில் வரக்கூடிய சில நிகழ்வுகளை, ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை அல்லாஹனுடைய தூதர் வரையறுத்து சொல்லுகிற போது, பிற்காலத்தில் ஒரு கூட்டம் வருவார்கள், இன்ன பாதக்கும் கவுமன், ஒரு கூட்டம் வருவார்கள், அவரிடத்தில் இருக்கிற மோசமான பண்புகளை அல்லாஹனுடைய தூதர் பட்டியலிட்டு வர்றாங்க. அதில் ஒன்றாக அல்லாஹனுடைய தூதர் சொல்கிற போது, எந்திரூன வலா எஃபூன், அவர்கள் என்ன செய்வாங்கன்னா ஒரு நேர்ச்சை இடுவார்கள், ஆனால் அதை சரிவர நிறைவேற்ற மாட்டார்கள் என்பதை அந்த தீயவர்களுடைய குணமாகவே இறைவன் சொல்லித் தருகிறான். அப்போ ஒரு நேர்ச்சை நாம் செய்கிறோம் என்று சொன்னால் அந்த நேர்ச்சையை அப்படியே நிறைவேற்ற வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி சொல்லி காட்டுகிறது. அந்த நேர்ச்சையை நாம் நிறைவேற்ற வேண்டியதில்லை என்கிற ஒரு கட்டம் எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், மார்க்க முரணாக நாம் ஒரு நேர்ச்சியை செய்திருந்தால், அல்லாஹனுடைய தூதரிடத்தில் கேட்கப்படுகிற போது நபியவங்க அந்த மாதிரியான விஷயங்களைத்தான் கேள்வியாக முன்வைக்கிறார்கள். இதை நாம் அபுதாபியில் இடம்பெறுகிற 2881 செய்தியாக பார்க்குறோம். சாபித் பின் லஹாக் என்கிற நபித்தோழர் அறிவிக்கிறாரு, அதில் அல்லாஹனுடைய தூதரிடத்தில் கேட்கப்படுகிறது, நத ரஜுலின் அல்லா அஹதி ரசுல்லாய் சல்லா அலி சொல்லம் ஐ என் ஹரு இபுலன் பி புவானா, புவானா என்கிற பகுதியில் ஒருவர் வந்து என்ன செய்கிறாருன்னா தன்னுடைய ஒட்டகத்தை நேர்ச்சை செய்ய வேண்டும் என்று அந்த இடத்தில் அறுத்து பலியிட வேண்டும் என்பதை அவர் நேர்ச்சையாக செய்திருக்கிறார். பல்லாஹனுடைய தூதர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, முதன் முதல்ல நபியவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, ஹல் கான ஃபீஹா வசனுன் மின் அவுசானில் ஜாஹிலியா யுபது, அந்த நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற அந்த இடம் என்பது, அந்த இடத்துல வேறு ஏதாவது அறியாமை காலத்தில் வழிபாடு நடத்தப்படுகிற சிலைகள் ஏதாவது அங்கே இருக்குதா, வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கிறா, ஏன் அந்த இடத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க என்பது அல்லாஹனுடைய தூதர் கேட்டறிந்து அதன் மூலமாக அது இல்லை என்று தெரிகிற போது அந்த இடத்தை அல்லாஹனுடைய தூதர் அனுமதிக்கிறாங்கன்றதை பார்க்குறோம். அப்போ நாம் ஒரு நேர்ச்சை செய்கிறோம் என்றால் அந்த நேர்ச்சைகளை தவிர்த்து பிரார்த்தனைகளாக முன்வைக்கிறதை இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்தினாலும், நாம் ஒரு நேர்ச்சை செய்து விட்டோம் என்றால் அந்த வடிவத்திலேயே அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதை இந்த குர்ஆனுடைய வசனங்களும் இந்த நபிமொழிகளும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நாம் அந்த நேர்ச்சியை எந்த கோணத்தில் எப்படி செய்திருந்தோமோ அதில் மார்க்கத்திற்கு முரணாக நாம் செய்திருந்தால், வணக்கம் அல்லாத வேறொரு சிரமத்தை நாம் செருப்பில்லாமல் நடப்போம், அல்லது வந்து பாத யாத்திரையாக போவோம், வேறு மார்க்கம் முரணாக மௌன விரதமாக இருக்க போகிறோம் என்கிற மாதிரி மார்க்கத்திற்கு முரணான காரியங்களையோ, அல்லது நாம் நேர்ச்சைக்காக தேர்ந்தெடுத்த இடம் என்பது மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் அரங்கேறுகிற இடமாக இருந்தாலோ, நாம் அந்த நேரத்தில் அந்த இடத்தையும் அந்த நேர்ச்சியையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை மார்க்கம் வழிகாட்டுகிறது. அப்படி இல்லாத வகையில் நாம் இப்படி ஏழைகளுக்கு உணவளிக்கிறதாக நாம் நியத் செய்திருந்தாலோ, நேர்ச்சி செய்திருந்தாலோ, அதை அந்த விதத்தில் தான் நிறைவேற்ற வேண்டும் என்பதை இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக்கொள்கிறோம். அடுத்ததாக வாலிநோக்கம் என்கிற பகுதியை சார்ந்த ஹாஜி அலி என்கிற சகோதரர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அந்த கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு சமூக வலைத்தளங்களில் உலா வருகிற ஒரு ஆக்கத்தை குறிப்பிட்டு, பெரிய நீண்ட ஒரு ஆக்கத்தை குறிப்பிட்டு, அதனுடைய உண்மை தன்மை என்ன, அது குறித்த விரிவான மார்க்க அடிப்படையில் நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறாங்க. அந்த ஆக்கத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, தமிழக முஸ்லீம்கள் அறுவடை திருநாள் என்கிற அந்த பொங்கல் பண்டிகையை இன்றைக்கு இழந்திருக்கிறார்கள். அரபு நாடுகளில் உட்பட அறுவடை திருநாட்கள் கொண்டாடப்பட்டு வருகிறது, நபிகாலத்திலையும் கொண்டாடப்பட்டது என்கிற விஷயத்தையும் குறிப்பிட்டு, ஆனால் கடந்த 30 ஆண்டுகளாக இந்த தமிழக முஸ்லீம் சமுதாயத்தில் முன்வைக்கப்பட்டிருந்த அந்த மார்க பிரச்சாரங்கள் வெறும் சட்டங்களை மட்டும் அவங்களுக்கு இஸ்லாமிய சட்டங்களாக முன்வைத்து பிரச்சாரம் செய்யப்படுகிற காரணத்தினால, அதனுடைய கோர விளைவாக முஸ்லீம் சமுதாயத்திடத்தில் இன்றைக்கு மனமுறிவுகள், வெறுப்புகள், பிரிவினைகள்,
போதை பொருட்கள் புழக்கங்கள், இரத்த உறவுகளை துண்டிப்பது போன்ற சமூக சீர்கேடுகள் இவர்களால் தான், இந்த பிரச்சாரங்களால் தான் ஏற்பட்டிருக்கிறது என்கிற மாதிரியான சில பொய்களை பரப்பும் விதமாக இந்த ஆக்கம் சமூக வலைத்தளங்களில் பதிவிடப்படுவதாக அந்த சகோதரர் குறிப்பிட்டு இதற்குரிய மார்க விளக்கத்தை கேட்டிருக்கிறார். முதலாவதாக மார்க்கம் நமக்கு எப்படியான வழிகாட்டுதல வழங்குகிறது என்கிற அடிப்படைகளை நாம் தெரிந்து கொண்டால் இந்த விஷயங்களை அணுகுவதற்கு மிக எளிதாக இருக்கும். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை இஸ்லாம் என்பது ஒரு முழுமையான, ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு வாழ்வியல் திட்டமாக இருக்கிறது. ஆன்மீகம், அரசியல் என்று மனிதன் எந்தெந்த விஷயங்களில் மனிதனுக்கு தேவைகள் இருக்குமோ அந்த அனைத்து தேவைகள் குறித்த விஷயங்களையும் அவனுக்கு வழிகாட்டுகிற ஒரு மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அவன் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வளிக்கக்கூடிய ஒரு அடிப்படையாகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் விளங்குகிறது. அதில் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு முழுமைத்துவத்தையும் முழுமையாக அவனுடைய எல்லா சிக்கல்களுக்கும் தீர்வளிக்கிற வகையில் அமைந்திருக்கிறது என்பதை திருமறை குர்ஆனுடைய வசனங்களில் நாம் பார்க்க முடிகிறது. அதில் 5வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிற போது, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நியாமத்தி வ ரலீத்து லக்கும் உல் இஸ்லாம தீனா. இந்த மார்க்கத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிற போது, இந்த மார்க்கத்தை இன்றைய தினம் உங்களுக்காக முழுமைப்படுத்தி விட்டேன், இஸ்லாத்தை உங்களுடைய வாழ்க்கை நெறியாக பொதிந்து கொண்டேன் என்று இறைவன் இந்த மார்க்கத்தினுடைய நிலையை முழுமைப்படுத்தி விட்டதாக இறைவன் இந்த திருமறை குர்ஆனுடைய வசனம் மூலமாக சொல்லி காட்டுகிறான். இப்போ இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனை விஷயங்களுமே இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மனிதனுக்கு வலியுறுத்தி சொல்லித்தந்து விட்டது. அவனுக்கு தேவையான அனைத்து கொண்டாட்டங்களாக இருக்கட்டும், அவன் வாழ்வில் சந்திக்கிற அனைத்து விஷயங்களுக்கும் உண்டான தீர்வுகளை இஸ்லாமிய மார்க்கம் முழுமையாக அதை அவனுக்கு வழிகாட்டி இருக்கிறது என்கிற ஒரு அடிப்படையை இந்த வசனம் நமக்கு சொல்லி தருகிறது. அடுத்து இன்னும் மேலதிகமாக பல திருமறை குர்ஆனுடைய வசனங்களை பார்க்கிறோம். இஸ்லாத்தினுடைய தனித்துவமான விஷயங்கள், ஒரு மனிதனுக்கு தேவையான விஷயங்களை அணுகுகிற மாதிரி அனாச்சாரமான விஷயங்கள், சமூக சீர்கேடுகள், மூட பழக்க வழக்கங்களிலிருந்து ஒரு மனிதனை தனித்துவப்படுத்துகிற விஷயங்களையும் இஸ்லாமிய மார்க்கம் சிறந்து ஒரு தனித்துவமான ஒரு மார்க்கமாக விளங்குவதையும் நாம் பார்க்க முடிகிறது. திருமறை குர்ஆனுடைய வசனங்களை நாம் பார்க்கிற போது 9வது அத்தியாயத்தினுடைய 33வது வசனத்தை பார்க்கலாம். ஹுவல்லதி அர்சல ரசூலஹு பில் ஹுதா வதீனில் ஹக் லியுஸ்ஹிரஹு அலதீனி குல்லிஹி வளவு கருகில் முஸ்ரிக்கூன். இணை வைப்பாளர்கள் வெறுத்தாலும் சரி, எல்லா மார்க்கத்தை விடவும் இந்த சத்திய மார்க்கத்தை இறைவன் மேலோங்க செய்திருக்கிறான். நேர் வழியோடு உண்மையோடு இந்த மார்க்கத்தை தனது தூதரை, இதை சொல்லுவதற்காக இறை தூதரை இறைவன் தான் அனுப்பியிருக்கிறான் என்கிற கருத்துக்களை பல வசனங்கள் நமக்கு பிரதிபலிக்கிறது. இதில் இறைவன் இந்த மார்க்கத்தில் அனைத்தும் முழுமைப்படுத்தப்பட்டிருக்கிற போது, இந்த மார்க்கத்தை விட இந்த மூட பழக்க வழக்கங்களை, சமூக சீர்கேடுகளை எதிர்க்கும் முகமாக இந்த தூதர் மூலமாக எல்லா மார்க்கத்திலேயும் தலை சிறந்த ஒரு அடிப்படை தத்துவத்தை மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிற போது, மாற்று கொள்கையிலிருந்து தத்தெடுக்க வேண்டிய தேவை, மாற்றுக் கொள்கையிலிருந்து நாம் காப்பி அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த விஷயத்தையும் கொண்டாட்டங்களாக இருக்கலாம், வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், பெரிய விழாக்களாக இருக்கலாம், இதை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லாத வகையில் முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கமாக நமக்கு இந்த மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்று நம்முடைய மார்க்கம் சொல்லித்தருகிறது. இன்னும் எந்த அளவிற்கு அதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் என்றால், அஃப கைர தீனல்லாஹி எபுகுன வலகு அஸ்லம மன்ஃபி சமாவாத்தி வல்லி தௌ ஆ ஒக்கர்ஹா. அல்லாஹ் சொல்லி காட்டுகிற போது, அல்லாஹுவின் இந்த மார்க்கத்தை விடுத்து வேறொரு மார்க்கத்தை நீங்கள் வந்து தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? அல்லாஹ் எப்படியானவன் என்று சொன்னால், வானங்களில் பூமியில் உள்ள அனைத்துமே விரும்பியோ விரும்பாமலோ அவனுக்கு பணிந்து கொண்டிருக்கிற அளவிற்கு வல்லமை படைத்த அந்த இறைவன்
அவன் ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிற போது நீங்கள் அதை விடுத்து வேறு மார்க்கத்தை தேடுகிறீர்களா, வேறு ஒரு வழியை தேடுகிறீர்களா என்று இறைவன் இந்த மார்க்கத்தினுடைய தன்மையை நமக்கு சொல்லித்தருவதை பார்க்கிறோம். அப்போ இஸ்லாமிய மார்க்கம் என்பது மனிதனுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் பரிபூர்ணமாக சொல்லி தந்திருக்கிற இந்த வேளையில் ஒரு கொண்டாட்டங்களில் இன்ன பிற விழாக்களில் இது போன்ற இந்த நிகழ்வுகளை நாம் பிற கலாச்சாரங்களை பிற மத தத்துவங்களை தத்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை கண்டிக்கிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். எந்த அளவிற்கு என்று நாம் பார்க்கிற போது இன்றைக்கு மற்றவர்களுடைய மனநிலை ஒரு மனித வாழ்க்கையில் ஒரு மதத்திலேயோ அல்லது ஒரு வழிபாட்டை தேர்ந்தெடுத்த பிறகு எல்லா விஷயங்கள்லையும் அதில் ஏற்படுகிற மூட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி போகி அதில் சொல்லப்படுகிற போதனைகளை மீறி நடக்கிற மாதிரியான சூழல்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் இந்த அளவிற்கு ஒருவனை ஒரு வழிகாட்டுகிறது என்றால் அந்த வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும் கொண்டாட்டங்களாக இருக்கட்டும் அது மனித வாழ்க்கைக்கு பயன்படுகிற வகையில் அமைய வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லுகிறது. அதனால தான் அதற்கான வழிபாடுகளை இஸ்லாமிய மார்க்கம் அறிவித்துவிட்டு தேவையற்ற விஷயங்களை இஸ்லாமிய மார்க்கம் தவிர்க்க சொல்லி நமக்கு வழிகாட்டுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற ஒரு நபிமொழியை நாம் அஹ்மது என்கிற ஹதீஸ் கிரந்தத்தில் 13131 செய்தியாக பார்க்கிறோம். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு வந்த நேரத்தில் கதிம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனா மதீனாவுக்கு வர்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அப்போ வலஹும் யௌமானி யலஅபூன ஃபீஹிமா, அந்த நேரத்தில் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அனஸ் அவங்க சொல்கிறாங்க, எங்களிடத்தில் இரண்டு விதமான விளையாடுகிற நாங்கள் அந்த நாட்களை கொண்டாடுகிற ஒரு நிலை எங்களிடத்தில் இருந்தது. இரண்டு நாட்களை தேர்ந்தெடுத்து அதில் விளையாடுபவர்களாக நாங்கள் இருந்தோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் என்ன கேட்குறாங்கன்னா, மா ஹாதானில் யௌமானி, இந்த இரண்டு நாட்கள் என்ன என்று கேட்கிற போது அப்போ நாங்கள் பதில் சொன்னோம், குன்னா நலாபு ஃபீஹிமா ஃபில் ஜாஹிலியா, அறியாமை காலத்தில் இந்த நாட்களில் தான் நாங்கள் விளையாடுபவர்களாக இருந்தோம் என்று நாங்கள் பதில் சொன்னோம் என்று அந்த அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹனுடைய தூதர் இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னல்லாஹ கது அப்தலக்கும் பிஹிமா ஹைரம் மின்ஹுமா, இவ்விரண்டினையும் விட அல்லாஹ் வந்து உங்களுக்கு இரண்டு யௌமுல் ஃபித்ரி வ யௌமுல் நஹர் என்கிற இரண்டு விஷயத்தையும், ஒன்று நோன்பு பெருநாள் இன்னொன்று ஹஜ் பெருநாள் என்கிற இரண்டு தினத்தையும் அல்லாஹனுடைய தூதர் சொல்லிவிட்டு இந்த இரண்டுக்கு பதிலாகத்தான் நோன்பு பெருநாளையும் ஹஜ்ஜு பெருநாளையும் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கிறான் என்பதை அல்லாஹனுடைய தூதர் அங்கே சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அப்போ ஒரு அறிவு சார்ந்த மக்களுக்கு உதவுகிற மனப்பான்மையை வளர்க்கிற மாதிரியான இரண்டு பெருநாள் தினம், நீங்கள் ஹஜ்ஜு பெருநாளாக எடுத்து பாருங்கள், நோன்பு பெருநாளை எடுத்து பாருங்கள், அதில் மக்களுக்கு குர்பானி என்கிற வகையிலேயோ ஃபித்ரா என்கிற வகையிலேயோ மக்களுக்கு ஏழை எளிய மக்கள் அதில் உணவு வழங்கப்பட்டு அவங்க சரியான வகையில் அவங்களுக்கு உண்டான அந்த தொகையை வழங்கி அவர்களும் அந்த நாளில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு நிலையை, அதை ஒட்டி மக்களுக்கு சேவை செய்கிற பண்பை அறிமுகப்படுத்துகிற மாதிரியான ஒரு இரண்டு விதமான ஒரு பண்டிகைகளை அறிவித்துவிட்டு அல்லாஹனுடைய தூதர் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பண்டிகைகளை கொண்டாடுவதை நபியவங்க தவிர்க்க சொல்லுவதை இந்த ஹதீஸ் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். இப்போ இது ஒரு அடிப்படை, இஸ்லாமிய மார்க்கம் தேவையற்றதாக இருக்கிறது, அதில் இஸ்லாம் சொல்லுகிற அந்த வழிபாட்டு முறைகள் என்பதை தாண்டி கொண்டாட்டங்களையும், இந்த இரண்டு கொண்டாட்டங்கள் தான் இஸ்லாமிய கொண்டாட்டங்கள் என்று வரையறுத்து சொல்லியிருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அதற்குண்டான தேவையும் இல்லை, அதில் நாம் அந்த கொண்டாட்டங்களை தவிர்க்க வேண்டும் என்கிற ஒரு வழிகாட்டுதலையும் பார்க்கிறோம். இப்போ இந்த பொங்கல் என்கிற அந்த கொண்டாட்டத்தை பொறுத்தவரை அது எந்த வகையில் கொண்டாடப்படுகிறது என்று நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதனுடைய அடிப்படை என்ன, அது என்ன நோக்கத்தின் கீழ், அது வந்து என்ன வரலாற்று பின்னணியில் கொண்டாடப்படுகிறது என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடி மாதத்தில் பயிரிடப்பட்டிருக்கிற அந்த பயிர்கள் விளைந்து அது அறுவடை செய்கிற காலமான தை மாதம். அப்போ தமிழ்நாட்டினுடைய நிலையை பார்க்கிற போது நீர் சார்ந்து இருக்கிற போது இந்த நீர் ஆதாரங்கள் பெற்றிருக்கிற அந்த நிலங்களில் ஒரு மூன்று வேளாண்மை நடந்தாலும்,
நீர் சாராத நீர் வந்து வான் பார்த்த பூமியாக வானிலிருந்து நீரை பெற்று அதன் மூலமாக அந்த மழை காலத்தில் பெற்று அந்த நீரை வைத்து மேலாண்மை செய்யப்படுகிற கதிர்களாக இருந்தால் அது வந்து ஆடி மாதத்தில் விளைவிக்கப்பட்டு அது தை மாதத்தில், அப்போ தை மாதத்தில் தான் அனைவரும் அறுவடை செய்கிற ஒரு சூழல் இருந்ததுனால அந்த அறுவடையின் போது அதை அறுவடை செய்கிற பண்டிகையாக கொண்டாடுவது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் அது கொண்டாடுகிற முறை என்பது என்ன என்பதையும் சேர்த்து பார்க்கணும்ல. என்ன முறையில் அது கொண்டாட வேண்டும், என்ன முறையில் அது கொண்டாடப்படுகிறது, நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த கதிர் அறுத்திருக்கிறார்களோ அதற்கு அதை வந்து சர்க்கரையை சேர்த்து பொங்கலை பொங்க வைத்து அதன் மூலமாக சூரியனுக்கும் அந்த விவசாயத்திற்கு துணை புரிகிற மாட்டிற்கும் அதை படைத்து உண்டு மகிழ்வதைத்தான் பொங்கல் என்று இன்றைக்கு கொண்டாடி வருகிறார்கள். அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் இதைத்தான் பொங்கல் கொண்டாட்டமாக அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை இஸ்லாம் சில நெறிமுறைகளை நமக்கு சொல்லுகிறது. படைத்தவனை வணங்க வேண்டிய நிலையில் படைப்பிடங்களாக இருக்கிற சூரியனையோ சந்திரனுக்கு வழிபடுவதையோ அல்லது ஒரு மாட்டை நாம் அதற்கு பொருட்களை படைப்பதையோ அதை வணங்கி வழிபடுவதையோ மார்க்கம் நமக்கு தடை செய்கிறத பார்க்குறோம். அதில் நீங்கள் நடக்கிற நிகழ்வுகளையெல்லாம் பாருங்கள். சூரிய வழிபாடு அதில் இருக்குது, படையல் செய்கிற நிகழ்வு இருக்குது, பசுவை வழிபடுகிற நிலை இருக்குது, அதில் ஆராதனை செய்கிற, இப்போ இந்த விஷயங்கள் எதை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அது எல்லாமே இஸ்லாமியர்கள் செய்கிற அந்த பழக்க வழக்கங்களுக்கு மாற்றமானது என்பதை தாண்டி இஸ்லாம் தவிர்க்க சொல்கிற முறைகள். ஏன்னா பல தெய்வ வழிபாடு என்கிற மனநிலை கொண்டவர்கள் இயற்கையை வழிபடுவதையோ ஒரு மாட்டை வழிபடுவதையோ சூரியனை வழிபடுவதையோ பெரிய விஷயமாக இருக்காது அவங்களுக்கு. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் ஓர் இறைவனை வணங்க வேண்டும், அவன் படைத்தவற்றை வணங்கக்கூடாது என்கிற ஒரு வழிமுறையை சொல்லித்தருகிற போது, அப்போ சூரியனை போய் வணங்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த மாட்டை வணங்கு என்று சொல்லுகிற போது அப்போ அது ஒரு மார்க்க முரணாகத்தானே இருக்கிறது. அப்போ அதை எப்படி ஒரு அறுவடை திருநாள் என்கிற பெயரில் அதை நாம் எப்படி ஆகமானதாக ஆக்க முடியும்? அதில் கொண்டாடுகிற எந்த ஒரு நிகழ்வை நீங்கள் எடுத்து பாருங்கள், அது ஒரு பிற மத கலாச்சாரம், அது மதம் சார்ந்த ஒன்றாகத்தான் நாம் பார்க்க முடிகிறது. அதில் இருக்கிறது ஒரு மதம் சார்ந்த ஏதோ ஒரு பொதுவான விஷயம் என்று இன்றைக்கு அரசாங்கம் நமக்கு அறிமுகப்படுத்தினாலும் கூட அதில் ஒரு மதம் சார்ந்த வணக்க வழிபாடுகளை உள்ளடக்கி இருக்கிற ஒன்றாகத்தான் இருக்கிறது. இயற்கையை வணங்குவது வழிபடுவதையும் கூட இன்றைக்கு பகுத்தறிவு பேசக்கூடியவர்கள் அதை பெரிய விஷயமாக எடுக்காமல் கடந்து போய் கொண்டிருந்தாலும் கூட அது பகுத்தறிவுக்கே எதிரான ஒன்றாகத்தான் இருக்கிறது. இயற்கை நமக்கு எவ்வளவோ தேவைகளை நமக்கு தந்தாலும் கூட அது அதற்காக வணங்குவதற்குரியதா? அதை நாம் அதற்காக வழிபட வேண்டுமா? அப்போ அந்த ஒரு விஷயத்தில் இன்றைக்கு ஒரு பிற்போக்குத்தனத்தை தான் இந்த பகுத்தறிவு வாதிகள்கிட்டையும் நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த பொங்கல் என்கிற பண்டிகை முழுக்க முழுக்க அது ஒரு மதம் தனி மதம் சார்ந்த ஒரு கலாச்சாரமாக மதம் சார்ந்த ஒரு பண்டிகையாகத்தான் நாம் பார்க்க முடிகிறது. அப்போ ஒரு மதம் சார்ந்த ஒரு பண்டிகையை நாம் வந்து ஒரு இஸ்லாமியர்கள் செய்யலாமா, அதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறதா என்று பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதர் மிக தெளிவாக சொல்லித்தர்றாங்க. அபுதாபுதில் 3513வது செய்தியாக இடம்பெறுகிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மன் தசப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அந்த சமூகத்தை சார்ந்தவர். ஒன்று இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவான ஒரு பாதையை வழிவகுக்கிறது. இஸ்லாத்தில் எல்லா விதமான முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கம், எல்லா விதமான கொண்டாட்டங்களுக்கும் அதற்குண்டான வரையறைகளை சொல்லித்தருகிற போது, ஒரு இஸ்லாமியனே ஒரு புது கலாச்சாரங்களை உண்டாக்குகிற போது, புது கோட்பாடுகளை உண்டாக்குகிற போது அதை இஸ்லாமியர்கள் இன்றைக்கும் எதிர்த்து கொண்டிருக்கிறோம். தர்கா வழிபாடு என்ற பெயரில், கந்தூரி நிகழ்ச்சிகள் என்ற பெயரில், சந்தனக்கூடம் என்கிற பெயரில், இப்படி மார்க்க விரோதமாக இன்றைக்கு இஸ்லாமியர்கள் அதை கொண்டாடுகிற போதும் கூட அதை நாம் தவிர்க்க வேண்டும், வழி தவறி போகிறீர்கள் என்று எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ இப்படி இதையே கூடாது என்கிற போது பிற மதத்தினுடைய கலாச்சாரம் சாயல் நேரடியாக இந்த பொங்கல் பானையில் நாம் திலகம் இடுவதில் இருந்து, அந்த மாற்றுக்கு நாம் அலங்காரம் செய்வதிலிருந்து, அந்த கதிரவனை வணங்க வேண்டும் என்கிற அந்த நிலையிலிருந்து எல்லாமே முழுக்க முழுக்க ஒரு தனி மதத்தினுடைய கலாச்சாரமாக வழிபாடாக இருக்கிற ஒன்றை
ஒரு இஸ்லாமியன் எப்படி கொண்டாட முடியும்? அப்போ சமத்துவம் என்கிற நிலையுமே எதில் இருக்கணும், எதில் இருந்தால் அது ஆரோக்கியமானது என்று நீங்கள் பார்க்கிற போது, ஒரு சமத்துவம் என்பது ஒரு தனி ஒரு மதத்தில் இருக்கிற கலாச்சாரத்தை அவரவர் பின்பற்ற வேண்டும். அந்த மதத்தை சார்ந்தவர் பின்பற்றுவதில் பிரச்சனை இல்லை, அந்த மத கலாச்சாரத்தை அடுத்தவரும் பின்பற்ற வேண்டும் என்று நினைப்பது அது எப்படி ஒரு சரியான ஒரு மனநிலையாக இருக்க முடியும்? அது எப்படி ஒரு 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 மனித தன்மையாக இருக்க முடியும்? அது எப்படி ஒரு சகோதரத்துவத்தை நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை யோசிச்சு பாருங்கள். ஒரு சகோதரர் இருக்கிறாரு, அவர் சைவ உணவை தாண்டி சாப்பிடக்கூடாது என்கிற ஒரு அடிப்படையில் இருக்கிறார் அப்படின்னா, அவர் வந்து பிரியாணி சாப்பிட மறுக்கிறார், நான் வந்து ரம்ஜான் பண்டிகைக்கு நான் அழைக்கிற போது அவர் வந்து பிரியாணி சாப்பிட மறுக்கிறார் என்கிற காரணத்தினால் அவர் மீது நான் கோபம் கொள்ள முடியுமா? முடியாது. அவருடைய மதம் சார்ந்த அவருடைய முடிவு, அந்த முடிவுக்கு எதிராக நான் அவரை நிர்பந்திப்பது தான் தவறு என்பதைத்தான் நாம் புரிகிறோம். அப்போ நாம் எப்படி இப்படி விளங்குகிறோமோ, அப்போ மற்ற நேரங்களில் பின்னி பிணைந்திருக்கிற நாம் இந்த மார்க்க முரணாக இஸ்லாமியர்கள் செய்கிற போதே நாம் தவிர்க்க சொல்கிறோம். அவங்க பிற மதத்தை காப்பி எடுத்து செய்கிற போது அது இஸ்லாத்திலிருந்து ஒழிக்கப்பட வேண்டியது, அது இஸ்லாத்திற்கும் இதற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை, அதில் நாம் கலந்து கொள்ள கூடாது, அதை கொண்டாடக்கூடாது என்று சொல்கிற போது, அப்போ இது பொங்கல் என்பது ஒரு அப்பட்டமாக வெளிப்படையாக நமக்கு அது ஒரு மாற்று மத கலாச்சாரமாக தெரிகிற போது அதை எப்படி நாம் கொண்டாட முடியும்? இன்னும் சொல்ல போனால் இந்த கட்டுரை எழுதியிருக்கக்கூடியவர் இன்னும் சில மேற்கோள்களை, தவறான பல பொய்களை மேற்கோள்களாக காட்டிவிட்டு கடந்து போயிருக்கிறத பார்க்குறோம். வெளிநாடுகளில், அரபு நாடுகளில், அரபு நாடுகள் தான் ஆதாரமாக, அரபு நாடுகளில் செய்கிறத இந்த அதை இவங்க எல்லா விஷயங்கள்லையும் ஆதாரமாக எடுப்பார்கள்னா எடுக்க மாட்டோம். முதல் விஷயம், அரபு நாடுகளில் செய்யப்படுவது என்பது ஒரு ஆதாரமாக மார்க்க அடிப்படையாக ஆகாது, அது முதல் விஷயம். இரண்டாவது, இதை சொல்லக்கூடியவர்கள் கூட அரபு நாடுகளெல்லாம் அறுவடை திருவிழா கொண்டாடப்படுகிறது என்றால் இப்படி கொண்டாடப்படுதா? அல்லது அங்கே செய்யக்கூடிய மற்ற விஷயங்களை நீங்கள் ஏற்க முன் வருவீங்களா? அங்கு செய்யக்கூடிய, அங்கு கவனிக்கக்கூடிய பருதா முறைகளை விமர்சிக்கக்கூடியவர்களாக இருக்கிறத பார்க்குறோம். அங்கு செயல்முறைப்படுத்தப்படுகிற எவ்வளவோ சட்டங்களை, தனித்துவமான சட்டங்களை இங்கு விமர்சிக்கக்கூடிய தண்டனை முறைகளை எல்லாத்தையும் விமர்சிக்கக்கூடியவர்களாக இருந்துக்கிட்டு, இவங்க வந்து ஒரு சில ஏதோ ஒரு சம்மந்தம் இல்லாத ஒன்றை அதை மட்டுமே ஒரு மேற்கோள் காட்டி நகருகிற ஒரு போலி தன்மையை ஏற்படுத்தி இருப்பதை நாம் பார்க்குறோம். அப்போ அரபு நாடுகளில் செய்யப்படுவது என்பது ஆதாரமும் இல்லை, இவங்க சொல்லுகிற விதத்தில் அங்கே செய்யப்படுவதும் கிடையாது, அது ஒரு விஷயம். அதை தாண்டி அல்லாஹ்னுடைய தூதருடைய காலத்தில் ஒரு ஒட்டக போட்டி எப்படி நடைபெற்றுச்சு, ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு காட்டப்பட்ட அந்த போட்டிகளெல்லாம் அறுவடை திருநாளை ஒட்டி நடைபெற்றது என்கிற மாதிரி போகிற போக்கில் அந்த கட்டுரையினுடைய அந்த போங்கு, அந்த ஆக்கத்தினுடைய போங்கு அமைந்திருக்கிறதையும் பார்க்குறோம். ஆனால் நம்ம ஸஹீஹ் புகாரியிலிருந்து பல ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்கிற போது அந்த இவர் சொல்லுகிற சம்பவங்கள் சரியாக இருந்தாலும் அந்த சம்பவங்கள் இந்த அறுவடை திருவிழாவை ஒட்டி நடைபெற்றதானா கிடையாது, அப்படி எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத ஒரு நிலையைத்தான் நம்ம பார்க்குறோம். அப்போ போகிற போக்கில் ஒரு பொய்யா ஒரு போலித்தன்மையை அந்த கட்டுரை ஏற்படுத்தியிருக்கிறது, எதுக்குமே ஒரு சரியான ஆதாரம் இல்லாமல் பேசப்படுகிற ஒரு நிலையைத்தான் நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு சமூக நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய எந்த ஒருவரும் ஒரு மதத்தில் அவங்க அந்த விதத்தில் தங்களுடைய வழிபாடுகளை அமைத்து கொள்கிற போது அதையும் பிறர் அப்படியே செய்ய வேண்டும் என்று நினைக்க மாட்டார். அவங்கவுங்க விருப்பம், அவங்க மதம் சார்ந்த ஒன்றை இவங்க ஏற்க முடியாது, இவங்க மதம் சார்ந்த ஒன்றை இஸ்லாம் தலையிடுவது கிடையாது, அதை நீங்கள் செய்யணும் என்று யாரையும் கட்டாயப்படுத்துவது கிடையாது, வற்புறுத்த போகிறது இல்லை. அப்போ அவங்க அவங்களுடைய மத பண்டிகைகளை அவங்க கொண்டா, இன்னும் சொல்லப்போனால் நல்லிணக்கம் என்பது ஏதோ ஒரு கொண்டாட்டத்தில் ஒன்றிணைவது என்பதே ஒரு போலி பிம்பம். ஒரு மனிதனுக்கு தேவையான இடங்களில் இஸ்லாம் கரம் கோக்க சொல்லுதில்ல, அதில் தான் உண்மையான சகோதரத்துவத்தை வெளிப்படுத்த முடியும். ஒரு மனிதன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் அவனுக்கு ரத்தம் தேவை என்கிற போது ஓடி போய் கொடுங்க. ஒருவனுக்கு ஒரு உடல் பாதிப்பு என்றால் எந்த சமூக சிந்தனையோடு நீங்கள் வந்து இதை ஆதரிக்க நிற்கிறீர்களோ அவர்களுக்கு உண்டான மருத்துவ வசதிகளை செய்து கொடுங்க, அவர்களுக்கு உண்டான ஆம்புலன்ஸ் சேவைகளை செய்யுங்க, அவங்களுக்கு உண்டான அவங்களுக்கு உண்டான வாழ்வாதார உதவிகளை செய்யலாம், அவங்களுக்கு உண்டான துன்பங்களின் போது பங்கேற்கலாம், அவங்களுடைய இடர்களை துடைக்கலாம், அவங்களுக்கு உண்டான இயற்கை பேரிடர்கள் போது நிற்கலாம்,
இதுதான் ஒரு ஒரு சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துமே ஒழிய சில மத சடங்குகளை கட்டாயமாக வேற்று மதத்தை சார்ந்தவரும் செய்யணும் என்பது எந்த காலத்திலையும் ஒரு சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தாது, அது ஒரு பிளவுகளைத்தான் ஏற்படுத்தும் என்பதை பார்க்கிறோம். அப்போ அதே மாதிரி அது அதனுடைய இறுதியில் பார்க்கிற போது சில மார்க பிரச்சாரங்கள் தான் இது மாதிரியான ஒரு சூழ்நிலை மக்களிடத்தில் போதை பொருட்கள் அதிகரிக்கிறதுக்கு அதான் காரணம், அது மக்கள் சீர்கட்டு போகிறதுக்கு அதான் காரணம், ஒரு இறுக்கமான மனநிலையில் உறவினர்கள் எல்லாம் புறக்கணிக்கிறதுக்கு தான் காரணம் என்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறதையும் பார்க்குறோம். பொதுவாக இது இந்த கட்டுரையினுடைய முழு வடிவமே பொய்யினுடைய ஒரு மதிப்பு மறுபதிப்பாகத்தான் பார்க்குறோம். அந்த விதத்தில் இன்றைக்கு இஸ்லாம் சொல்லுகிற அந்த அடிப்படைகளையெல்லாம் சொல்லி சகோதரத்துவத்தை ஏற்படுத்துவதாக இருக்கட்டும், போதை பொருட்களுக்கு இன்றைக்கி இஸ்லாத்தை மக்கள் தெரிய வர வர வரத்தான் இன்றைக்கு போதை பொருட்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள் மூலமாக இவ்வளோ மக்களை வென்றெடுத்திருக்கிற ஒரு சூழலை பார்க்குறோம். இப்போ மற்ற உறவுகளை பேண்டதில் இருந்து மற்ற சகோதரத்துவ விஷயங்களில் இருந்து மார்க்கத்தை தெளிவுபடுத்தி தான் இன்றைக்கு மக்கள் அதன்பால் விரைந்து தங்களிடத்து இருந்த தவறுகளை திருத்தி கொள்கிற ஒரு சூழ்நிலையை தான் பார்க்குறோம். அப்போ இது மாதிரியான ஒரு போலித்தனமான கருத்துக்களை முன்வைத்து ஆதாரமற்ற செய்திகளை பரப்புவது என்பது இன்றைக்கு ஒரு யதார்த்தமான ஒரு செயலாக மாறியிருக்கிறது. இது மாதிரியான விஷயங்களை நாம் கூர்ந்து மாறு அடிப்படையில் அது என்ன நிலை என்பதை புரிந்து கடந்து செல்ல வேண்டும் என்பதை ஒரு அடிப்படையாக சொல்லிக்கொண்டு இந்த கேள்விக்குரிய பதிலாக இதை நாம் சொல்லிக் கொள்கிறோம்.